முதலீடுகளை ஈர்க்குமா முதல்வரின் பயணம்? விமர்சிக்கும் எதிர்கட்சிகள். எதிர்குற்றச்சாட்டுகளை திரட்டும் திமுக அரசு. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் சென்றிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கும் நிலையில், அந்த பயணத்தை இன்பச் சுற்றுலா என விமர்சித்திருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்களின் இந்த விமர்சனத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் புதிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க விரும்பிய நிறுவனங்களை சரியாக கையாளாமல் அண்டை மாநிலங்களுக்கு அடித்து விரட்டியவர்தான் எடப்பாடி என்றும், அதிமுக ஆட்சியின் போது தொழில் வளர்ச்சி காலில் போட்டு மிதிக்கப்பட்டது எனவும் காரசாரமான பதிலை அளித்திருக்கிறார். கடந்த 2019 எடப்பாடி அவர்களால் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடு எடுபடாத மாநாடு எனவும், இபிஎஸ் அவர்களுடைய மகன் மிதுன் அமெரிக்கா சென்றதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அதிமுக சார்பில் பதிலளித்த முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள், கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில்தான் தொழில் நிறுவனங்கள் தற்போது உற்பத்தியை தொடங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார். திமுக அரசின் ஆட்சியில் புதியதாக தொழில் திட்டங்கள் எதுவுமே தொடங்கப்பட்டதாக தெரியவில்லை என கூறியிருக்கும் ஜெயக்குமார் அவர்கள், முதலீடு குறித்தோ தொழில் நிறுவனங்கள் குறித்தோ சரியான புள்ளி விவரங்களை முதல்வர் திரு ஸ்டாலின் வெளியிடாமல் நிதியமைச்சரை வைத்து பிதற்றலான ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், இபிஎஸ் அவர்கள் முதல்வர் பதவி வகிக்கும் காலத்திலோ அதற்கு முன்னதாகவோ அவரது மகன் மிதுன் அமெரிக்காவிற்கு சென்றதில்லை என்றும், முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோ அல்லது நிதியமைச்சரோ அவர்களுடைய கூற்றை நிரூபிக்க வேண்டும் என்றும், முடியாவிட்டால் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் கூறி சவால் விடுத்திருக்கிறார். ஏற்கனவே முதல்வர் குடும்பத்துடன் துபாய் சென்று முதலீடுகளை ஈர்த்து வருவதாக கூறிய விவகாரமும் அவரது பயணமும் பல சர்ச்சைகளை உருவாக்கியதோடு, அந்த பயணம் மூலமாக இன்னும் ஒரு முதலீடும் சரிவர தமிழகம் நோக்கி ஈர்க்கப்படாத நிலையில், முதல்வரின் இந்த அடுத்த பயணம் எந்தவிதமான மாற்றங்களை உருவாக்கும் என பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த சூழலில் சிங்கப்பூரில் உள்துறை அமைச்சர் திரு சண்முகம் அவர்கள் முதல்வரிடம் சிங்கப்பூரிலிருந்து மதுரைக்கு நேரடி விமான சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் இது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்துவதாக உறுதியளித்திருக்கிறார். முதல்வரின் பயணங்களை பிரதமர் திரு மோடி அவர்களின் வெளிநாட்டு பயணங்கள் போல அபரிமிதமாக சிலாகித்து அவரது கட்சியினரை அவரை வரவேற்பதை கூட பெருமிதமாக கூறிக்கொள்ளும் கொத்தடிமைகளும் ஆர்எஸ்பி ஊடகங்களும் வெளிநாட்டு பயணத்தின் போது முதல்வரின் உடைகள் பலரையும் கவர்ந்ததாக கூறி செய்திகள் வெளியிட்டு வருவது வேடிக்கையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. உடைகளுக்கும் முதலீடுகளுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டா என பொதுமக்கள் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல், சிங்கப்பூரில் முதல் பிரதமரான லீ குவான் யூவிற்கு மன்னார்குடியில் ஒரு நினைவு சின்னம் வைக்கப்படும் என்று அரிய தகவலையும் முதல்வர் வெளியிட்டிருக்கிறார். சிங்கப்பூர் தமிழ் அமைப்புகள் நடத்திய நிகழ்வில் பேசிய முதல்வர் அவர்கள், வழக்கம் போலவே திராவிட இயக்கத்தால் வாழ்ந்த தமிழர்களை காண சிங்கப்பூர் வந்திருப்பதாக கூறியிருக்கிறார். சிங்கப்பூரில் தமிழர்களை திராவிட இயக்கம்தான் வழிநடத்துகிறதா என்ற கேள்வி மக்களுக்கு எழுந்தாலும் அதை கேட்டுவிட மாட்டார்கள் என்பது நாடறிந்த உண்மை. சிங்கப்பூரை முன்னேற்றி அங்கு தமிழர்களுக்கும் தமிழுக்கும் முக்கியத்துவம் அளித்த முன்னாள் பிரதமர் லீ குவான் யூவிற்கு மன்னார்குடியில் நினைவு சின்னமும் அவர் பெயரால் நூலகமும் அமைக்கப்படும் என கூறியதோடு, தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் முதலீட்டாளர் மாநாட்டில் சிங்கப்பூர் நிறுவனங்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என கோரியிருக்கிறார். பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு பதிலாக நூலகங்கள் அமைக்கலாமே என்ற சமூக ஆர்வலர்களின் கூற்றை கருத்தில் கொண்டு தற்பொழுது நூலகம் அமைப்பதாக கூறியிருந்தாலும், இந்த நினைவு சின்னங்கள் எந்தவிதமான கருத்துக்களை எதிர்கொள்ளும் என்பதை மக்கள் காத்திருந்து பார்க்க வேண்டும். முதல்வரின் பயணங்கள், முதலீட்டாளர் சந்திப்புகள் குறித்து பொத்தம்பொதுவான செய்திகளையும் சுய விளம்பரங்களையும் வெளியிடுவதை விட்டு சரியான புள்ளி விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் எழுந்திருக்கும் சூழலில், திரு சீமான் அவர்களும் முதல்வர் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து அனைவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என கூறியிருக்கிறார். ஜப்பான் சிங்கப்பூர் பயணங்கள் மட்டுமல்லாமல், கடந்த முறை பயணத்தின் போது போடப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்தும் விளக்கம் தர வேண்டும் என குரல் எழுப்பியிருக்கிறார் திரு சீமான் அவர்கள். சமூக வலைதள காலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம் என்ற நினைவே இல்லாமல், பணபலம், ஆட்சி அதிகாரம், வெங்காய அடுக்குகள் போல பாதுகாக்கும் கொத்தடிமைகள் இவற்றை வைத்து மட்டுமே அனைத்தையும் சரி செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும் ஆளும் அரசு சுயமாக யோசித்து செயல்படாவிட்டால் அவர்கள் கட்டி வரும் கட்டுமானங்கள் போலவே ஆட்சியும் தடுமாறும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே சில பழைய திமுக அபிமானிகளின் கருத்தாக இருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.